தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா அன்பார்ந்தவர்களே? இன்று புனித யாக்கோபு அவருடைய விழாவை நாம் இந்த நாளில் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்போஸ்தலர்களுள் முதல் மறைசாட்சி புனித யாக்கோபு, புனித ஜேம்ஸ். இவருடைய இறப்பு அக்ரிப்பா அரசர், ஹெரோட் அக்ரிப்பா அரசரால் நிறைவேற்றப்பட்டது இவருடைய மரணம். அது வந்து யூதர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படின்றதுனால ஹெரோதுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி, இன்னும் கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்கு. அப்படி தான் கிறிஸ்தவர்களுடைய அந்த சித்திரவதை துவங்கியது. அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் அதனால் தான் பல இடங்களில் பரவினாங்க. எருசலேம், யூதேயா பகுதியிலேருந்து மற்ற இடங்கள் எல்லாம் பரவத்துக்கு இவருடைய இறப்பு ஒரு ஒரு உந்து சக்தியாக இருந்தது, ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இவருடைய உடலும் கூட ஒரு அற்புதமான விதத்தில் ரொம்ப தொலைவில் ஸ்பெயின் நாட்டில், இன்று நாம் அவருடைய பேருக்கு பின்னாடியே சந்தியாகோ என்று அழைக்கும் அந்த இடத்துல, சந்தியாகோ தி கம்பஸ்தேலா என்ற அந்த இடத்துக்கு கொண்டு சென்று அங்கு அவருடைய கல்லறை மீது ஒரு பேராலயமும் இருப்பதை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். இந்த புனிதருடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா, இவர் ஆண்டவருடைய உறவினராக இருந்திருக்கலாம், செகண்ட் கசின் அப்படின்ற மாதிரி இருந்திருக்க கூடும். நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கு. அந்த இந்த மாதிரி உறவினராக இவர் இருந்த இன்னொரு ரெண்டு மூணு அப்போஸ்தலர்கள் கூட அப்படி இருந்திருக்கலாம், அந்த 12 பேரில். ஆனால் இவங்களுக்கு முதன்மை இடங்களை ஆண்டவர் வழங்கவில்லை. இத்தனைக்கும் இவருடைய சித்தி அத்தை என்ன உறவாக இருந்திருக்குன்னு தெரியல. ஆண்டவருடைய உறவினர் சாலோமி, இந்த ரெண்டு பேர் யாக்கோபு யோவானியருடைய தாய் வந்து இவங்களுக்கு முதன்மை இடங்களை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் அவங்களுக்கு முதன்மை இடத்தெல்லாம் கொடுக்கல, பேதுருவுக்கு தான் கொடுக்குறார். பேதுரு அவருக்கு உறவினர் கிடையாது, இவங்கெல்லாம் உறவினர்களாக இருந்திருக்காங்க. ஆனாலும் இவங்களுக்கு பதவி கொடுக்கலனாலும் இவங்ககிட்ட தான் அதிகமாக எதிர்பார்த்தார். இன்னும் அதிகமான கடினமான உழைப்பு, இன்னும் அதிகமான தன்னையை முழுமையாக அர்ப்பணிக்க வாழ்வு, அர்ப்பணிப்பு வாழ்வு எதிர்பார்த்தார். அதனால தான் யாக்கோபு முதல் மறைசாட்சியாக அப்போஸ்தலர்கள் இருக்கிறார். அந்த விதத்தில் இந்த புனிதருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடம். நமக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல இடங்களை கொடுப்பது, பதவிகளை கொடுப்பது, பொறுப்புகளை கொடுப்பது என்று இல்லாமல், நமக்கு பிடிச்சவங்களை, நமக்கு நெருக்கமானவங்களை, நம்முடைய உறவினர்களிடமிருந்து இன்னும் அதிகமான பணியையும் சேவையையும் எதிர்பார்ப்பது இயேசு கற்பிக்கும் பாடம் இந்த புனிதர் வழியாக. இந்த புனிதரை நாம் இந்த நாள் கொண்டாடுகின்றோம். நம்ம நாட்டில் கூட இவருக்கு நிறைய, குறிப்பாக தமிழ்நாட்டில் தென் பகுதிகளில் புனித யாக்கோபு, யாகப்பர், சாந்தியாகோ, சாந்தியாகோலேருந்து யாகப்பர் அப்படின்னு வருது. அவருக்கு மேலே நிறைய பக்தி இருக்குது. அந்த புனிதரை மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழும் நாம் அந்த மகிழ்ச்சியின் பின்னணியில் இருக்கிற இந்த ஒரு உண்மை, ஆண்டவருக்கு நெருக்கமான உறவினராக இருந்தாலும் இவருக்கு முதன்மை இடத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை, ஆனால் அதுக்கு நேர்மறையாக இவரிடமிருந்து இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தார். இன்னும் அதிகமான பணியை, சேவையை, உழைப்பை, அர்ப்பணத்தை எதிர்பார்த்தார் என்ற அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு அதை நம் வாழ்க்கையில் வாழ்வாக்க முயற்சி செய்வோம். அன்பு தந்தை இறைவா, உம்முடைய மகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பிப்பதைப் போல, புனித யாக்கோ வழியாக கற்பிப்பதைப் போல, நாங்களும் எங்களுக்கு பிடித்தமானவர்களை, எங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு முக்கியமான பதவிகள் கொடுக்காமல் அவர்களிடமிருந்து இன்னும் அதிகமான அர்ப்பணத்தையும் உழைப்பையும் எதிர்பார்ப்பவர்களாகும். நாங்களும் கூட எந்த தனி சலுகையையும் எங்களை சார்ந்தவர்களிடமிருந்து எதிர்பார்க்காமல் அவர்களோடு உழைக்கும் பொழுது இன்னும் அதிகமான உழைப்பை கொடுப்பவர்களாகவும் நாங்கள் இருக்க, புனித சந்தியாக வழியாக நாங்கள் இந்த நாளில் மன்றாடி கொள்கின்றோம். தந்தையே, இந்த மன்றாட்டை இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவும் இடம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமீன்.